நல்லா தாங்க இருந்தது, ஆனா இன்னும் தெலுங்கு படம் பார்த்த மாதிரி தாங்க இருந்தது. சத்தியமா எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா அப்படியே புல்ல அரிக்குது ப்ரோ உடம்புல ஒன்னு ஒண்ணுத்துக்கும் அப்படியே சரி. ஆமா நாங்க திருப்பி நைட் ஷோ போலான்னு இருக்கிறேன் இன்னைக்கு நானு. ஆமா ஆமா கண்டிப்பா. ஆமா ப்ரோ வேற லெவலா இருக்கு ப்ரோ. ஃபுல்லா ஸ்டடிஸ் பசங்க 11th 12th தான் படிக்கிறாங்களா ப்ரோ, அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன். அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களா இருக்காங்களா ப்ரோ, அவங்க வந்து உட்காந்து படிக்க மாட்டாங்க, நின்றுட்டு இருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் தூக்கி பேசியிருக்காரு. எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. ப்ரோ எந்த ஒரு இதுமே இல்ல, ரொமான்ஸ்ல ஒரு சீன் கூட இல்ல ப்ரோ. லாஸ்டா ஒரு ரகு ப்ரோ படம் முடியும் போது அவள் தான் ப்ரோ. ப்ரோ வேற லெவலா நடிச்சிருக்காரு ப்ரோ. ஃபைட் சீன்லாம் என்ன ப்ரோ சொல்லவா ப்ரோ, வேணும் செம்மையா இருக்கு ப்ரோ படம். ஓ ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. பாட்டுலாம் அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. பாட்டு அந்தோனிதாசன் பாட்டு இருக்காரு, செம்மையா இருக்கு ப்ரோ பாட்டு. ஓகே ப்ரோ. மெசேஜ் எல்லாருக்கும், இப்ப வந்து எப்படி படிக்காம சுத்திட்டு இருக்காங்களா குடிச்சிட்டு அந்த மாதிரி சுத்துறாங்களா, அவங்களாம் வந்து பாத்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றது, வாத்தியாரை பார்த்து நாங்களும் சேஞ்ச் ஆகும். நாங்களும் இப்ப காலேஜுக்கு போகாம கட்டடிச்சு இந்த மாதிரி அங்க போறது இங்க போறது இல்லாம இனிமே நல்லா படிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வாத்தியாரை பார்த்து நாங்களும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நம்ம டேஸ்ட்டுக்கு இல்லாம தமிழ் டேஸ்ட்டுக்கு இல்லாம இதெல்லாம் தமிழ் டேஸ்ட் அப்படியே பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஆனா படத்தை பார்த்தா அழுவாம வெளியே வர மாட்டாங்க ப்ரோ. ஃபுல்லா ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான், எப்படி சொல்றது அப்படியே உருகுது ப்ரோ. அந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு ஒரு சீனும் அப்படியே பார்க்கும்போது கண்ணு இருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாக வருது ப்ரோ. அந்த மாதிரி நடிச்சிருக்கா போல. ஃபைட் சீனும் சூப்பராக இருக்கு. அவர் ஒரு ஒரு சொல்கிறார், ஒரு கருத்தம் சொல்கிறாரு, ஒன்று ஒன்று அப்படியே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒன்று ஒன்று இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களுக்கு ஒன்று ஒன்று சூப்பராக மேட்ச் ஆகுது ப்ரோ. அந்த மாதிரி பசங்களுக்கு ஏத்த படம் ப்ரோ இது. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, நல்லா தான் ப்ரோ இருக்கு. சூப்பராக பண்ணிக்கிறாரு ப்ரோ. எல்லாமே எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸும் சரி, ஆக்ஷனும் சரி, டைலாக்கும் சரி, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆ ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ஆனால் பாக்குறதுக்கு ஆ ஹீரோயின் பரவாயில்ல ப்ரோ. ஹீரோயின் நல்லா தான் இருக்காங்க. ஆ நல்லா நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்கு, பயங்கரமா இருக்கு ப்ரோ படம். எக்ஸ்பெக்டே பண்ணல. ரெண்டு 150 ரூபா டிக்கெட் வாங்கிக்கிட்டான். சரி 500 ரூபா கேட்பான்னு பார்த்தேன், பார்த்தா 150 ரூபாய்க்கு படம் வேற மாதிரி ப்ரோ. செம்ம படம் ப்ரோ, இம்ப்ரெஸ் ஆகுது ப்ரோ. அவரை பார்த்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி நடக்கணும். சரி ஓகே, படத்தை பார்த்து நம்மளும் இம்ப்ரெஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு மத்தபடி சாங்ஸ் எதுவும் இல்ல ப்ரோ. தனுஷ் சொல்லவா வேணும் ப்ரோ. தலைவன் ஒரு சீன் வந்தாலும் சரி மாசா இருக்கும். படத்துல வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் என்னென்ன கொடுக்குமோ, லாஜிக் மிஸ்டேக் இருக்கும், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். ப்ளூ சார் சட்டியம் மாறினேன், அப்பயே கணிச்சிட்டேன். சொன்னாலும் வேலைக்கு அது படம் ஹிட் ஆகுது, தடுக்க முடியாது. படத்துல வந்து நடிப்பின் அசுரன் தாண்டி நடிப்பின் வாத்தி அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொரு படத்துக்கும் மேல மேல அவர் நடிப்பை அப்டேட் பண்ணிட்டே தான் போறாரு. இதுக்கு மேல அவர் என்ன, இதுக்கு மேல அவர் என்ன நடிக்க முடியும்ன்றதா இருக்கு. அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. தெலுங்கு ஸ்டைல்லாம் இல்ல இல்ல ஜி, கண்டிப்பா இந்த படமே வந்து ஒரு ஆந்திரா பார்டர்லயும் தமிழ்நாடு பார்டர்லயும் இருக்க சென்டர்ல நடக்கிற சம்பவத்தை தான் சொல்றாங்க. நீங்க அந்த ஸ்கூல் பேர்லாம் வந்து தமிழ்ல தான் இருக்கும். முக்காசி தமிழ் பசங்களும் தெலுங்கு பசங்களும் கலந்து படிப்பாங்க. வாரிசு மாதிரிலாம் டோட்டலா தெரியாது. சுத்தமா வந்து தமிழ் படம் மாதிரி, தமிழ் டைரக்டர் மாதிரி எனக்கும் ஒரு தெலுங்கு டைரக்டர் மாதிரி ஃபீல் ஆகல. ஒரு ஹோம்லயா இருக்காங்க அந்த பாக்குறப்போ. லுக்கஸ் ஹோம்லியா இருக்காங்க, மேக்கப்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்குறப்ப ஒரு ஹோம்லி ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் ஃபைட்டே அந்த அளவுக்கு கிடையாதுங்க, ரெண்டு ஃபைட்டு நம்ம தான் இருக்குது. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது வெளியில். நல்லா நடிச்சிருக்காரு, உண்மையாகவே சூப்பராக நடிச்சிருக்காரு. இப்போ இந்த காலத்துக்கு தேவையான கதை இது, உண்மையாகவே வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஓவராக சீன் போட்ட மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. யதார்த்தமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது எல்லாமே. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெரிய சூப்பர் டூப்பர் டான்ஸ் ஆரம்பலாம் சாங்ஸ் கிடையாது. நார்மலாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. அந்த ஹிட்டான சாங்கும் நல்லா இருக்குது. ஹீரோயின் ஸ்பெஷலி சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க காமன் கம்போஸாக நடிச்சிருக்காங்க. யாரும் ரொம்ப ஆடம்பரமாகவும் இல்லை, ரொம்ப செக்ஸியாகவும் இல்லை. சாரியில் தான் வர்றாங்க மேக்ஸிமம். படம் ஃபுல்லாகவே சாரி தான். அவங்க சுடிதார் கூட போடல, அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வில்லன் சமுத்திரகுணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம், உண்மையாக சூப்பராக இருக்குது. தெலுங்கு படம் எல்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் தமிழ் படம். தமிழ் படம் தான் அப்படி தான் ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகும் வெளியே வரப்போ ஒரு தமிழனாக ஃபீல் பண்ணேன், தெலுங்கனா ஃபீல் பண்ணல.